வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒயில் லூப் எப்படி ஒர்க் ஆகுது, டூ ஒயில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் நம்ம எடுத்துருக்கோம் ஒயில் லூப் யூஸ் பண்ணி. அதில் என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இந்த நம்பரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஜிட்டையும் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இதில் இருக்கக்கூடிய 6, 5, 4, 3, 2, 1 அப்படிங்கிறத பிரிக்கிறதுக்காக நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒயில் அப்படிங்கிற இந்த லூப்பிங் மூலமாக பண்ணியிருக்கிறோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இருக்க இந்த நம்பர் வந்து 10 டிவைட் பண்ணணும். அதாவது இந்த 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பரை ஹோல் நம்பரையும் 10 வந்து டிவைட் பண்ணணும்னா நமக்கு வந்து ரிமைண்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். மாடுலோ ஆப்ரேட்டரில் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, இதோட ரிமைண்டர் வந்து 6 அப்படிங்கிறது கிடைக்கும், கரெக்ட் தானே? ஸோ அதே மாதிரி அந்த 6 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு தடவை டிவைட் பண்ணிட்டோம்னா அகைன் மறுபடியும் எனக்கு என்ன ஆகணும்னா, அந்த நம்பரை மறுபடியும் திரும்ப டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படிங்கிறக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், 1, 2, 3 அப்படின்னு ஒரு நம்பர் எடுப்போம். ஸோ 1, 2, 3 அப்படிங்கிற நம்பரை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 10 டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து 3 அப்படின்னு கிடைக்கும். ஆனால் கோஷன் வந்து என்ன கிடைக்கும், 12 அப்படின்னு கிடைக்கும். அகெயின் அதே 12 நான் மறுபடியும் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து 2 அப்படின்னு கிடைக்கும், ஓகேவா? ஸோ கோஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 1, 2, அதாவது 1, 23 அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மாடுல் ஆப்ரேட்டர் எடுத்தோம்னா கண்டிப்பாக இதோட ரிமைண்டர் வந்து 3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் கோஷன் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 12 தான் இருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து டிவைட் பை 10 இந்த இடத்துல போடுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, 1, 23 அப்படிங்கிறத டிவைட் பை 10 அப்படின்னு கொடுத்தோம்னா இதுக்கு வந்து கோஷன் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ கோஷன் வேல்யூ வந்து 12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 12 மறுபடியும் என்ன பண்ணுறோம், ரீயூஸ் பண்ணுறோம். 12 மறுபடியும் டிவைட் மாடலோ 10 கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும், 2 அப்படிங்கிற ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ கோஷன் வேல்யூ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1 அப்படிங்கிறது கிடைக்கும், கரெக்ட் தானே? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த லூப் வந்து முடிகிற வரைக்கும் போகும், அதாவது 1 வரைக்கும் போகும். ஸோ சப்போஸ் நான் வந்து 1, 2, 3, 6, 7, 4 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டேன். இதில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. அதாவது நம்ம இப்படி மாறி மாறி வந்து நம்பர் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ நாம் சொல்கிறோம்னா நம்ம வந்து கவுண்ட் பண்ணி தான் சொல்லணும், இதில் 2, 4, 6 டிஜிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஒயில் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். பேஸ்ட் ஆன் த கண்டிஷனை பொறுத்து அதுவாகவே என்ன பண்ணும், கால்குலேட் பண்ணிக்கும். கால்குலேட் பண்ணி கண்டிஷன் வந்து கண்டிப்பாக வந்து கோஷன் வேல்யூ வந்து 1 முன்னாடி வரைக்கும் சொல்கிறோம். ஏன்னா 1 வரை தான் வரும். 1 தாண்டதுக்கப்புறம் 0.5, 0 அந்த இதெல்லாம் வந்து கோஷன் வேல்யூவாக நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நம்பரை பிரிக்கிறதுல நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒயில் அப்படிங்கிறது வந்து இன்ஃபினைட் டைம் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில சமயம் வந்து அன்னோன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அதுவாகவே கால்குலேட் பண்ணி பண்ணுற டாஸ்க்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒயில் அப்படிங்கிறதுல யூஸ் பண்ணுவோம். ஒரு டேட்டா பேஸில் நம்ம வந்து டேட்டாவெல்லாம் இன்சர்ட் பண்ணிகிட்டே வர்றோம். அதோட டேட்டாவெலாம் நான் எடுக்கிறேன்னா எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து கவுண்ட் பண்ணி எனக்கு வந்து என்ன எனக்கு என்ன ஒன்றா பிரிண்ட் பண்ணி காமிக்கணும். அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒயில் அப்படிங்கிறதுக்கு போவோம். இன்னொன்று அதோட கீ வேல்யூலாம் பின்னாடி வரும்போது பார்ப்போம். டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எப்படி எடுப்போம் அப்படிங்கிறதுல அந்த ஒயில் எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத அங்கேயும் நம்ம எனக்கு ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இதோட பேசிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ப்ரோக்ராமை வந்து நான் வந்து ஒன்ஸ் ரன் பண்ணுறேன். 1 மினிட், இதோட ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணலாம். இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துட்றேன். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் இப்போ ரன் பண்ணோம்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு தனியாக பிரித்து காமிச்சிருச்சு, ஓகே தானே? ஸோ இப்படி நான் நம்பரை மாற்றுறேன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் மாற்றுறேன். இப்போ வந்து ஒரு 4-digit நம்பர் கொடுக்குறேன். ஸோ 4-digit நம்பர் கொடுத்தேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும், ஓகேவா? அதுவாகவே என்ன பண்ணிடுச்சு, அந்த 4-digit தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன ஆகுது, பிரிண்ட் பண்ணி காமிக்குது. இதுக்கு தான் ஒயில் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இன்னும் 2 digit ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன ஆகும், அதுவாகவே என்ன பண்ணும், ஸோ எத்தனை டிஜிட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுவாகவே எனக்கு என்ன பண்ணுது, ஸோ இந்த ஆப்ரேஷனாக பண்ணி காமிக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து கோடிங்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். சேம் ஒர்க்கு ஃபார் லூப்பில் பண்ணுவோம். ஃபார் லூப்பில் பண்ணும்போது என்ன என்ன ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா, அதே ரேஞ்ச் கண்டிப்பாக சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்குலாம் உள்ள ஒர்க்கை தான் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஃபார் லூப். இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸை மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஃபார் லூப். இல்லை பேப்பர்ஸ் எத்தனைங்கிறது நீயே கவுண்ட் பண்ணிக்கோ, ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ண அப்படிங்கிற சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து ஒயில் அப்படிங்கிறதுக்கு நம்ம போவோம். ஸோ இதே ஒயில் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னும் ஒயில் அண்டு 2 ஒயில் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஒயில் லூப் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி வச்சிடறேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நான் என்ன பண்ணிடுறேன், கமெண்ட் பண்ணிடுறேன். ஃபைன். இப்போ நம்ம கமெண்ட் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒயில் அப்படிங்கிறது இன்ஃபினைட் டைம்ஸ் ஒர்க் ஆகும், அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், $x = 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ கண்டிஷன் சொல்கிறேன், ஒயில்
டாலர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் எனக்கு என்ன பண்ணணும்னா எக்கோ ஹாய் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹாய்னு பிரிண்ட் பண்ண அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ போய் ரெஃப்ரெஸ் பண்ணுறோம், ரெஃப்ரெஸ் பண்ணால் ஹாய்னு பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது பாருங்கள், அது வந்து நிற்கவே இல்லை. இன்ஃபினிட் டைம்ஸ் வந்து இங்கே வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்குது, ஹாய்னு வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது, கரெக்டு தானே? ஸோ இதில் என்ன, ஏன் இது இன்ஃபினிட் டைம்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணுச்சு, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஆரம்பம் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டோம். கண்டிஷன் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோவா அப்படின்னு செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம். ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோவா அப்படின்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம். உள்ளே வருது, எக்கோ பிரிண்ட் பண்ணுது, மறுபடியும் மேலே போகுது, ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ. ஆனால் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ தான். அப்போ இன்ஃபினிட் டைம்ஸ் ஒவ்வொரு டைமும் லூப் வந்து முடிஞ்சு வெளியில் வரும்போது ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ட்ரூவாகவே இருக்கும். இப்போ ட்ரூவாகவே இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன ஆகும், இது பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபினிட் டைம்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒயில் லூப்பை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஒன்று கண்டிப்பாக நம்ம ஆரம்பம் சொல்கிறோம், இதோட கண்டிஷன் எது வரைக்கும் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதோட ஆரம்பம் வந்து நான் வந்து அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கண்டிஷன் எது வரைக்கும் அப்படின்னா, கிரேட்டர் தென் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை கொடுத்துடணும். ஓகே, கிரேட்டர் தென் ஜீரோன்னா நான் என்ன பண்ணணும், எக்கோ டாலர் எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே, பிரிண்ட் பண்ணணும், நான் வந்து கிரேட்டர் தென் ஜீரோ தான், ஆனால் டாலர் எக்ஸ் எனக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைமும் எனக்கு வந்து பார்க்கும் கிரேட்டர் தென் ஜீரோ, கிரேட்டர் தென் ஜீரோ அப்படிங்கிறது வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இதையே நான் ரெஃப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது, ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்னு பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. இதை எப்படி நான் ஸ்டாப் பண்ணுறது? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். அஞ்சுங்கிற வேல்யூவை வந்து ஜீரோவுக்கு முன்னாடி வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அசைன் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னா, டாலர் எக்ஸ் அப்படிங்கிறத மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்ட் டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே அகைன் ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். ஒன் மினிட், ரெஃப்ரெஸ் பண்ணும்போது ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அதோட நிப்பாட்டி நின்றுச்சு. ஸோ அப்போ இதோட ஸ்டார்டிங் என்ன, அது இன்க்ரிமெண்ட்டாக டிக்ரிமெண்ட்டாக அப்படிங்கிறத பேசணும். கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேஸ்டான கண்டிஷனை பொறுத்து எனக்கு என்ன ஆகும், இந்த ஓயில் லூப் வந்து என்ன ஆகும், இன்ஃபினைட் டைம்ஸ் வந்து அதுவாகவே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த இன்ஃபினைட் டைம்ஸ் வந்து லூப் வந்து ரன் ஆகாமல் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகேவா, இது இங்கே வந்து ஒயில் லூப்பில் இது. ஸோ டூ ஒயில் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தோன்னா, ஒயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு இதுக்கு இதுக்கான கண்டிஷனை வந்து செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணுச்சு. ஓகே, எனக்கு என்ன பண்ணணும், நீ வந்து முன்னாடியே எனக்கு வந்து கண்டிஷனை வந்து பின்னாடி செக் பண்ணிக்கோ, முன்னாடியே நான் சொன்ன வேலையை நீ பார்த்துரு அப்படிங்கிறத இன்டர்பிரிட்டர் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்னா, டூ திஸ் ஒர்க். ஓகேவா, இந்த ஒர்க்கை முன்னாடியே பண்ணு, ஆனால் கண்டிஷனை வந்து லாஸ்ட்டாக நீ வந்து செக் பண்ணிக்கோ அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, டூ ஒயில் அப்படிங்கிறது போவோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒயில் டாலர் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னு நீ வந்து செக் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதே இதை வந்து நான் ரெஃப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இதில் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் ஒன்று நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல டாலர் ஜீரோ அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா, ஜீரோன்னு கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா. ஸோ ஜீரோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம், ஒன்றுன்னு வைக்கலாம். ஒன்றுன்னு கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், இங்கே வந்து டிக்ரிமெண்ட் ஆகும்போது வந்து ஜீரோ அப்படிங்கிறது வந்தோம். சாரி, இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இதை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். டூ ஒய், டூ ஒயில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே ஒன்றுன்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஒன்றுன்னு அசைன் பண்ணால் இங்கே வந்து டிக்ரிமெண்ட் ஆகும்போது ஜீரோ அப்படிங்கிற மாதிரி மாறிடும், கரெக்ட் தானே? ஸோ டிக்ரிமெண்ட் கொடுக்குறோம். அப்போ கண்டிஷன் செக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், ஜீரோ, இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணும்போது ஜீரோ கிரேட்டர் தென் ஜீரோ அப்படிங்கிறது வரும். ஸோ கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகும், அகைன் எனக்கு என்ன ஆகுது, இந்த வேலையை பண்ணாது. ஆனால் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன இருக்கும், ஒரு பிரிண்ட் வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம செக் பண்ணலாம். ஸோ இங்கே ரெஃப்ரெஸ் கொடுக்குறேன். ரெஃப்ரெஸ் கொடுத்தா ஒன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ ஒன்றுங்கிறது எனக்கு என்ன ஆகுது, முன்னாடியே பிரிண்ட் ஆயிடுச்சு. அதாவது உங்களுடைய ஏடிஎம் போகிறீங்க, ஏடிஎம்மில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத வாங்கலாம். ஆனால் ஃபைனலாக வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ஃபெயில் ஆனால் மட்டும் என்ன, ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுது, உங்களுடைய அமௌண்ட் வந்து தராது, கரெக்ட் தானே? ஸோ அதே சுச்சுவேஷன் தான். முன்னாடியே நீங்கள் ஏதாவது யூசர்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம்னா, டூ ஒயில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டூ திஸ் ஆப்ரேஷன் ஆஃப்டர் செக் திஸ் கண்டிஷன். ஓகேவா, ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், இப்போ முன்னாடியே நீ இதை செக் பண்ணிடு, அதுக்கப்புறம் என்ன பண்ண கண்டிஷன் அப்படிங்கிறத வந்து நீ செக் பண்ணிக்கோ அப்படிங்கிறது தான் டூ ஒயில் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒயில் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா, இந்த இடத்துல ஒயில் அப்படிங்கிறதே முன்னாடி யூஸ் பண்ண மாதிரியே நம்ம மாற்றிக்கிடுவோம்.
இதை எடுத்து நான் இந்த இடத்துல போட்டுறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒயில் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன், ஓகேவா? டிகிரி மன்னு சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து என்னாகும், இந்த இடத்துல நான் ஜீரோ அப்படின்னு நான் சைன் பண்ணுறேன். ஸோ ஜீரோன்னு நான் சைன் பண்ணால் எனக்கு ரிசல்ட் எது வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ரிசல்ட்டும் வராது. இங்கே பாருங்கள், எனக்கு எந்த ரிசல்ட்டும் வரல. ஏன் இந்த ரிசல்ட் எதுவும் வரல அப்படின்னா, ஜீரோ இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது ஜீரோ கிரேட்டர் தென் ஜீரோ அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன ஆகுது, ஃபால்ஸ் கண்டிஷன். அப்போ ஃபால்ஸ் கண்டிஷன்னா உள்ளே போகவே போகாது. இப்போ டூ ஒயில் அப்படி கிடையாது, ஃபஸ்ட்டே வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணி பார்த்துச்சு. அதாவது இது எப்படின்னா, முன்னாடி நீங்கள் பாஸ்வேர்டு கொடுங்க, பாஸ்வேர்டே தப்பு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத ஏடிஎம் அலோவ் பண்ணாது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டே கண்டிஷன் செக் பண்ணுறது. ஸோ பின்னாடி கண்டிஷன் செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா டூ ஒயில். ஸோ இந்த மாதிரி தான் ஒயில் அண்ட் டூ ஒயில் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகுது. நன்றி நண்பர்களே.